வைராக்கியம்னா என்ன? என் தலைவர்னா என் தலைவர் மட்டும்தான் நிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சானா அதுக்கு பேர் என்ன? அப்படிதான் கத்தர் சொல்றாரு, என் பிள்ளைனா என் பிள்ளைதான்டா. தாவீது பழைய ஏற்பாட்டுல மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல மனுஷன். அவன் செஞ்சதை எல்லாம் ஓப்பனாக பிரிண்ட் அடிச்சு வெளியே அனுப்பிச்சிட்டார் கர்த்தர். அவன் சொல்லியிருக்கான், நம்ம ரொம்ப கவலைப்படுத்திட்டீங்க, இங்கே மாடியில் இன்னும் குளிக்கிற பார்த்தலாமா நீங்கள் வந்து வைக்கணும். தேவன் சொன்னார், விட்றா அது பாட்டுக்கு போட்டோம், இல்லை இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது. அது எப்படி போனாலும் ஒன்றை நான் எங்கே வைக்கணும்னு நினைக்கிறேனோ, ஓட்டு உனக்கு தாண்டா விழுகும். அதாங்க ஆச்சரியம், அவனை வில்லனா காட்டிட்டு கடைசியில் அவன் தான் ஹீரோன்ட்டார். இந்த இந்த இயேசு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா பொய் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் தைரியமும் ஒன்று பேசுவீங்க. ஆமாம், ஏன்னா நான் என்ன பேசினாலும் உனக்கு ஓட்டு எங்கே போட வைக்கணும் இருதயத்தில் வேலை பார்க்க போகிறது கையத்துட்டு. எந்த தாவீதை பற்றி பைபிளில் இவ்வளோ ஓப்பனாக பிரிண்ட் அடித்து உலகம் ஃபுல்லாக கொடுத்தாலும் அம்பிட்டு பேர் என்ன படத்தான் பாடுறாங்க, தாவீதை போல அப்படின்றாங்க. பிசாஸ் பார்க்குறாங்க, இன்னும் திருந்த மாட்டீங்களாடா, அவன் பின்னாடியே தாழ்றா போகிறீங்க, என்ன சார் அவர் மேலே ஒரு கிருபை இருக்குது சார், கையத்துக்கு சார் சொல்கிறார். பாரு அவன் அவ்வளோ பண்ண பிறகு தாவீதை போலன்றாங்க, என்ன ஆண்டவர் என்ன, அதான்டா கிருபைன்றார், இதுதான்டா கிருபைன்ற. இந்த கிரேஸ் பரிசேயர்களால் டைஜஸ்ட் பண்ண முடியல. அவர் சொல்றாரு, தாவீதோட சிங்காசனத்தை நான் எடுத்து கட்டுவேன், என் வைராக்கியம் அதை செய்யும். யோசேப்பை பற்றி பேசியிருந்தால் யோசேப்பின் பரிசுத்தம் அதை செய்யும் சொல்லலாம். சாமுவேலை பற்றி பேசியிருந்தால் சாமுவேலின் கீழ்ப்படிதல் அதை செய்யும் சொல்லலாம். தாவீதை பற்றி பேசுறப்ப அவனை தூக்கி எது முடிக்கும்னு சொல்றதுக்கு தாவீதிட்ட என்ன ஒண்ணுமே இல்லை. யோசேப்பிட்ட பரிசுத்தம் இருந்துச்சு, சாமுவேல்கிட்ட கீழ்ப்படுதல் இருந்துச்சு, சிம்சோன்கிட்ட பலம் இருந்துச்சு, ஒவ்வொருத்தனும் என்னமோ இருந்துச்சு, அதெல்லாம் செய்யும். ஆனால் தாவீதுக்கு என் வைராக்கியம் செய்யண்டாங்க, கையை தட்டுங்க சார் நல்லா. ஆமென், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் உயர்த்தப்படுவேன், நான் மேன்மைப்படுத்தப்படுவேன், எது செய்யும் கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். அவ்வளோ போதும், என்னை ஆசீர்வதிப்பதற்கு என்னை உயர்த்துவதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லாவிட்டாலும் என்னை உயர்த்துவதற்கு அவரிடத்தில் வைராக்கியம் இருக்கிறது, அந்த வைராக்கியம் அதை செய்யும். வைராக்கியம் என்ன தெரியுமா, ஒருத்தன் அவுட்ஸ்டாண்டிங்காக காட்டணும்னு நினச்சிட்டா அதுக்கு பக்கத்தில் அவனை மாதிரி யாரையும் அவனை மாதிரி இருக்க விடாது வைராக்கியம். புரியுதா? எப்படின்னா மோசே ப்ராஃபஸி சொல்கிறான், அது அப்படியே யோசுவா என்ன செய்கிறான், ரசிக்கிறான். சார் எங்கள் தலைவர்ரா, டே எங்கள் தலைவர் பாடுறா, எப்படி ப்ராபஸ் சொல்கிறாரு, எங்கள் தலைவர் பாடுறா. அதனால தான் யோசுவா தூக்கூடாதுனா இருக்கார், என்ன இந்த கோட்டை போட்டு வந்துட்டியா, வளம்பல் தாங்கலையா, ஆ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆனே சொல்லுங்கண்ணே என்னண்ணே, தூக்கிடுவார் வெளியே. ஆனால் இவன் ரசிக்கிறான், தலைவனை ரசிக்கிறான். சார் நாங்களாம் எங்கள் எங்கள் லீட்ரு அப்படி ஒரு ஷர்ட்டு ஒரு கேஷுவல் தான் போடுவார், போட்டு இன்மென்னா சார் என்னம்மா நிற்கிறார் பாரு எங்கள் தலைவர், கர்த்தர் சாட்சி இங்கேருந்து நான் போய் சொல்லக்கூடாங்க, ரசிச்சிருக்கிறேன். அப்படி தான் யோசுவா ரசிக்கிறான், எங்கள் தலைவர் ப்ராஃபஸி சொல்கிறார், எங்கள் தலைவர் சொன்னோம் அப்படியே நடக்கும். யான் திடீர்னு சொன்னார், ஒரு 70 பேர் மீறல என்னுடைய ஆவியை நான் வைக்க விரும்புகிறேன் ஒன்று பார்க்குறான். சரி தலைவர் 70 பேர் வைக்கிறேன், ஒரு 68 பேர் வந்துட்டாங்க, 2 பேர் என்ன செய்யலை வரலை, அவன் அப்போ தான் வீட்டில் இருந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கான், ரெடி ஆகிட்டுருக்கான், அவனும் ரெடி ஆகலை. இந்த இந்த 68 பேர் மேலே கையை வச்சோடனே எல்லாம் ப்ராஃபஸி சொல்கிறான், உடனே அவனுக்கு சந்தோஷம்ப்பா, தலைவர் எவன் மேலெல்லாம் கையை வைக்கிறாரோ அவன்லாம் ப்ராஃபஸி சொல்கிறான், அவன்லாம் ப்ராஃபஸி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த 2 பேர் வீட்டில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவர்களையும் கர்த்தர் நிரப்பிட்டார். நிரப்பினா அவன் ஓரா பாக்கா பாபா பாட அவன் ப்ராஃபஸி சொல்கிறான், சொன்னவொன்னு நேராக பண்ணிக்கிறான். யோசுவா நிறுத்து 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 நிறுத்து, அண்ணன் தலையில் கை வைக்காமல் நீ எதுவும் சொல்லக்கூடாது,
நிறுத்தினோன்னே மோசேட்டு இந்த மேட்ரு போயிடுச்சு. நேரம் இங்கே வரா நிறுத்துன்னு சொல்லலை. மோசேட்டு ஐயா ரெண்டு பேர் பாளையத்தில் வெளியிலேருந்து ப்ராஃபஸ் சொல்கிறாங்க, அவங்கள நிறுத்துங்க, நீங்கள் நீங்கள் தான் அவங்களும் பார்த்துக்கு பேப்ப அப்படின்னு பேசணுன்னே மோசே சொல்கிறான், நீ எனக்காக வைராக்கியம் காட்டுகிறாயோ, நீ எனக்காக வைராக்கியம் காட்டுகிறாயோ. வைராக்கியம்னா என்ன? என் தலைவர்னா என் தலைவர் மட்டும்தான் நிற்கணும் அப்படின்னு ஒருத்தன் நினச்சானா அதுக்கு பேர் என்ன? அப்படி தான் கர்த்தர் சொல்கிறாரு, என் பிள்ளைனா என் பிள்ளை தான்டா. 1000 டூப்ளிகேட் வந்தாலும் என் பிள்ளை தான் யூனிக்கு. அந்த இடத்துல தேவன் நிற்கும்போது அதுக்கு பேர் தான் வைராக்கியம்.